பெருமையும் மிகுந்த ஆண்டவரே, உம்மை ஆராதித்து புகழ்ந்து போற்றுகிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் எங்களுக்கு நீர் செய்ய போகும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். கோயிலின் அழகு வாயில் என்னும் இடத்தில் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பிறவியிலேயே கால் ஊனமுற்றவனுக்கு வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று யோவானும் பேதுருவும் கூறினர். பின் அவரது வலது கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டனர். கால்கள் வலுவடைந்து துள்ளி குதித்து அவன் நடந்தான் என்ற செய்தி எங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கின்றன. இறைவா, உமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பின் ஆண்டவரே, 140 கோடி மக்கள் வாழும் எம் இந்திய நாட்டை, எம் மக்களை ஆசீர்வதித்து நடக்க இருக்கும் பாராளுமன்ற தேர்தல் மக்கள் அனைவரும் பொறுப்புடன் செயல்படவும், வாக்களிக்கும் தங்களது உரிமைகளை பயன்படுத்தி எல்லாருக்கும் எல்லாமுமாய் செயல்படும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வரம் தர வேண்டும் என்று நாசரேத்து இயேசுவின் பெயரால் உம்மிடம் வேண்டுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இக்காலங்களில் வெடிகுண்டுகள் வைத்திருக்கும் கிடங்குகள், கஞ்சா வைத்திருக்கும் கிடங்குகள், பண மூட்டைகள், தங்க குவியல்கள் என ஆங்காங்கே கண்டுபிடிக்கப்படுகின்றன. எந்த தீய சக்திகளாலும் மக்கள் பாதிக்கப்படாமல் அனைவரையும் காப்பாற்றும். எங்கள் நாட்டிற்கு எது தேவையோ, மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த யார் யார் உழைப்பார்களோ, அவர்களை இனம் கண்டு மக்கள் தங்களின் ஆதரவை அளிக்க தேவையான விழிப்புணர்வை கொடுக்க உம்மிடம் ஜெபிக்கிறோம். உயிர்த்த இயேசுவே, எமது நாட்டில் உள்ள 543 பாராளுமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் நேர்மையாக நடத்தப்படவும், மக்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்கவும் அருள் புரியும். தேர்தலில் போட்டியிடும் எல்லோரும் கட்சிகளால், கருத்துக்களால், குறிக்கோள்களினால் முரண்பட்டாலும் எல்லாரும் சக மனிதர்கள், என்னை போன்றுதான் பிறரும் என்பதை மனதில் பதித்து மனித நேயமுடன் அனைவரும் நடந்து கொள்ள தேவையான மனப்பக்குவத்தை கொடுத்தருளும். அனைவரையும் பாதுகாத்தருளும். ஆண்டவரே, எங்களோடு தங்கும் என்று உம்மிடம் கேட்ட எம்மாவுச் சீடர்கள் போல உம்மிடம் நாங்களும் கேட்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எம் நாட்டில் உள்ள எல்லா மக்களோடும் தங்கி உண்மையின் பாதையில் நாங்கள் நேர்மையோடு பயணிக்க உன் சக்தியை ஆசிரை அளிக்க உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமேன்.